தீவிர புயல் நிவர் தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு தென்கிழக்கே சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அதிதீவிர புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு புதுவை அருகே கரையை கடக்கக்கூடும். தற்போதைய நிலவரப்படி புயல் கரையை கடந்த பிறகு கடலோர மாவட்டங்களில் அதனுடைய வலுவானது 6 மணி நேரத்திற்கு தொடரக்கூடும். அதன் பின்னர் படிப்படியாக வலுவிழக்கும். இதன் காரணமாக ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நாளை மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். சூறாவளி காற்றானது மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்திலும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் நாளை காலை முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். பலத்த காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்களில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் திருச்சி சேலம் நாமக்கல் தர்மபுரி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை முற்பகல் முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். இந்த பலத்த காற்று மற்றும் மழையின் காரணமாக குடிசை வீடுகள் பாதிக்கப்படலாம், விளம்பர பலகைகள் பாதிக்கப்படலாம், மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்புகள் பாதிக்கப்படலாம், தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழக்கூடிய நிலை ஏற்படும், வாழை மரங்கள் பப்பாளி மரங்கள் போன்ற மரங்கள் தோட்டப்பயிர்கள் பாதிக்கப்படலாம். பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்கள் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அரசு துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தரும் அறிவுரைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது வந்து போஸ்ட் லேண்ட்ஃபால் லுக் என்று சொல்லப்படுகிற புயல் கரையை கடந்த பிறகு இருக்கக்கூடிய நிலை, புயல் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நாளை எந்த விதமான எச்சரிக்கை. ஏன்னா புயல் சில புயல்கள் வந்து கரையை கடந்த உடனே வலுவிழக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய இருக்கும். இந்த புயலை பொறுத்தவரையும் அதனுடைய போக்கில் என்னென்ன மாதிரி எச்சரிக்கை, எந்த மாதிரி காற்று வீசக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கிறது, சூறாவளி காற்று வீசக்கூடிய இடங்கள், பலத்த காற்று வீசக்கூடிய இடங்கள், அந்த பகுதியில் மழை இருக்கக்கூடிய நிலவரம், காற்றின் நிலவரம் மற்றும் மக்கள் இதை பற்றி சொல்லியிருக்கோம். இது போஸ்ட் லாண்ட் ஃபால் ஆஃப் கூல் புயல் கடலை கடந்த பிறகு 12 மணி நேரத்திற்கு நிகழக்கூடிய நிகழ்வு. தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி வச்சிருக்கோம், இந்த இதுல இருந்து புயல் உங்களுக்கு வந்து சைக்ளானிக் ஸ்டாம், சிவியர் சைக்ளான் ஸ்டாம், வெரி சிவியர் சைக்ளான் ஸ்டாம், எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளான் ஸ்டாம், சூப்பர் சைக்ளான் ஸ்டாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில வந்து உங்களுக்கு 34 to 47 நாட்ஸ்ங்கிற யூனிட் யூஸ் பண்றோம். அதுல இருந்து சைக்ளானிக் ஸ்டாம் வருது. 48 to 63 நாட்ஸ் சிவியர் சைக்ளான் ஸ்டாம், 64 to 89 வரை வெரி சிவியர் சைக்ளான் ஸ்டாம், 90 to 119 நாட்ஸ் வரை எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளான் ஸ்டாம், அதற்கு மேலே சூப்பர் சைக்ளான் ஸ்டாம். இதில் வந்து தீவிர புயல், அதி தீவிர புயல், மிக தீவிர புயல், கடும் புயல், மிக கடும் புயல், அது மாதிரி நம்ம வைத்திருக்கிறோம் கலைச்சொற்கள் வானிலை மையத்தில். அது முதல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பது தான் இன்டென்சிஃபைடு இன்டு சைக்ளானிக் ஸ்டாம். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது தான் அடுத்த நிலைக்கு வருது. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக இருந்திருக்கு இல்லையா, புயல் இருந்து ஃபர்தர் இன்டென்சிஃபை ஆகுது. வலு கூடுவதை ஒவ்வொரு நிலையிலும் வலு கூடுவதைத்தான் நம்ம இன்டென்சிஃபைடுன்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. வலு கூடுவதை இன்டென்சிஃபை. இப்போ வந்து நமக்கு தற்பொழுது நிலவரப்படி 11 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு நமக்கு மாறுபடும். அதாவது ஒரு ஆன்டி சைக்ளோனை மட்டுமே அடிப்படையாக கொண்டு புயல்கள் நகர்வது இல்லை. எந்த புயலின் துவக்கமும் அதனுடைய நகர்வும் அதனுடைய வேகமும் அதனுடைய வந்து அதாவது இன்டென்சிட்டி அதனுடைய வலு அதன் தோற்றம் கூட வச்சுக்கலாம். ஜெனிசிஸ் இன்டென்சிஃபிகேஷன் ட்ராக் அண்ட் மூமெண்ட் ஸ்பீட் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பன் நிறைய ஃபேக்டர்ஸ். ஒரு ஃபேக்டர் மட்டும் இருக்கிறதில்ல. ஒரு புயல் இருக்கும்பொழுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற புயல் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி நிலப்பகுதியில் இருக்கும், ஒரு பகுதி கடல் பகுதியில் இருக்கிறது, நிலம் நீர் காற்று மூன்றுக்கும் இடையில இயக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் எல்லாம் சேர்ந்த நிலையில் இருந்தால் அதனுடைய மொத்த இதுவும் நடக்குது. அதனால் ஒரு ஆன்டி சைக்ளோனுடைய இது ஒரு அது இம்பார்ட்டன்ட், அது மட்டுமே கிடையாது.
அந்த ரிட்ஜுன்னு சொல்லக்கூடியது மட்டுமே கிடையாது, ஸ்டீரிங் ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய அதை நகர்ந்து செல்லக்கூடிய ஃப்ளோ இருக்கிறது. காற்று முறிவு அப்படி சொல்லுவாங்க, கீழ்ப்பகுதிக்கும் வளிமண்டலத்து கீழ்ப்பகுதிக்கும் மேல் பகுதிக்கும் இருக்கக்கூடிய காற்று முடிவு அதனுடைய இதுவும் பார்க்கணும் நாம். அதாவது புயல் கடலுக்கு கீழே பகுதியோடு தொடர்பு இருக்கிறது, அது இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தோடையும் சொல்லியிருக்கிறது. தட்ஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சீ சர்ஃபேஸ் அண்ட் அட்மாஸ்பியர் அண்ட் லேண்ட், எல்லா மூணுத்துக்கும் இடையில் இன்ட்ராக்ஷன் இருக்குது. அதெல்லாம் தான் வந்து மொத்தமாக அதனுடைய வலு, நகர்வு பாதை, நகர்வு வேதம், வேகம் கரை இன்று இரவு சொல்லிருக்கிறோம். நமக்கு சுமார் 8 மணியிலிருந்து நமக்கு அந்த அதிகபட்சமான இது. இப்ப நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா கூட விட்டு விட்டு உங்களுக்கு வந்து தமிழ் இதுல சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வேகத்துல சமீப இப்ப வேகம் பதிவாயிட்டு இருக்கு. அது நெருங்க நெருங்க படிப்படியாக வலு அதிகரிக்கும். அவுட்டர் வால்ங்கிறது உங்களுக்கு வந்து அதில் ஸ்ட்ரீமர்ஸ் இருக்கு, அவுட்டர் வால் அவுட்டர் ஸ்ட்ராம் ஏரியான் இருக்கு, வால் கிளவுட் ரீஜன் இருக்கு, நிறைய இது இருக்கு. ஒவ்வொரு பகுதியாகத்தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நமக்கு வந்து 5-6 மணியிலிருந்து இப்பவே இதெல்லாம் கூட வந்து அவுட்டருடைய ரீஜனுடைய இம்பாக்ட் தான் உங்களுக்கு. மாறுதல் சொல்லுங்க சொல்லுங்க. பாண்டிச்சேரி தகவல்படி பாண்டிச்சேரியிலிருந்து 120 கிலோமீட்டர் தென்கிழக்கே நிலை கொண்டிருக்கிறது. 120. அதாவது ஸ்பீடுன்னு எதை சொல்றீங்க? அதனுடைய நகர்வு வேகம் 11 கிலோமீட்டர் வேகத்துல தான் 6 மணி நேரத்தில் கடந்து இருக்கக்கூடிய அதே சீரான வேகத்துல தான் நடந்துட்டு இருக்கு. காலையில 11 மணி ஆமா, இப்பவும் அதே அளவுல தான், அதே அளவுல தான் இருக்கு. தற்பொழுது வரை பாதை நம்ம கணித்தபடி அது புதுவை ஒட்டி தான் கிடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து வாய்ப்புகள் கரண்ட் கூடியிருக்கு. 120 கிலோமீட்டர் தென்கிழக்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்முடைய மையப்பகுதியை தான் சொல்லியிருக்கோம். அந்த மையப்பகுதியை தான் நம்ம சொல்றோம். அந்த 120 கிலோமீட்டருங்கிறது மையப்பகுதி, அதனுடைய சுற்றுப்பகுதி அவுட்டர் ஸ்டாம் ரீஜன் சொல்லக்கூடியது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா மெதுவாக உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த எல்லாமே எஃபெக்டோட இதுதான், ஸ்டாமுடைய எஃபெக்ட் தான். சில மணி நேரங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கலாம். சில சமயங்களில் அது வந்து கரையில் ஒரு பகுதி வந்து கடலில் இருக்கும், ஒரு பகுதி நிலப்பகுதியில் இருக்கும், நிலப்பகுதியோடு தொடர்பு இருக்கும். அதை நம்ம அது தொடர்ந்து கண்காணிப்பு அப்பொழுது தெரிவிக்கும். அதனால தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கிறோம். ஓகே, சென்னை நிவர் புயல் தற்பொழுது சென்னைக்கு 250 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு 120 கிலோமீட்டர் தென்கிழக்கையும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வலுப்பெற்று அதிதீவிர புயலாக வலுப்பெற்று இன்று இரவு புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும். தற்பொழுது நிலவரப்படி புயல் கரையை கடந்த பிறகும் அதனுடைய வலுவானது 6 மணி நேரத்திற்கு தொடரக்கூடும், பின்னர் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக உள் மாவட்டங்களில் புயல் கடந்து செல்லக்கூடிய உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும். இந்த மாவட்டங்களில் புயல் செல்கின்ற பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்திலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்களில், வேலூர் மாவட்டங்களில் நாளை காலை முதல் பிற்பகல் வரை வீசும். மேலும் பலத்த காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்கள் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் திருச்சி, நாமக்கல், சேலம், தர்மபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை முற்பகல் முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். இந்த பலத்த காற்று மற்றும் மழையின் காரணமாக குடிசை வீடுகள் பாதிக்கப்படலாம், விளம்பர பலகைகள் பாதிக்கப்படலாம், மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்புகள் பாதிக்கப்படலாம், தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழக்கூடிய நிலை ஏற்படலாம், வாழை மரங்கள், பப்பாளி மரங்கள் போன்ற மரங்களும் தோட்டப்பயிர்களும் பாதிக்கப்படலாம். பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அரசு துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தரும் அறிவுகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓகே.